வா சண்முகி வா. ஜானகிக்கு புத்தி சொல்கிற மாதிரி பாட்டு பண்ணியே, ரொம்ப பிரமாதம். தேங்க்ஸ். ஜானகி புரிஞ்சினாலும் என்னமோ, நான் நன்னா புரிஞ்சு விட்டேன். ஜானகி விடுங்க, அவ குழந்த. நீங்கள் பெரியவா, நீங்கள் புரிஞ்சுட்டாலே அதுவே போகிறோம். நீங்கள் மனசு வச்சாலே எல்லாம் நல்ல படி. அதான் மனசு வச்சுட்டேனே. அது என்ன பண்ண நீ, அன்பு 50-60 ஆன போது மலரும். அதாவது என்ன வயசானாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தி துணை வேணுங்கிறத இன்டெரக்டாக சொல்லிட்டேன். நான் சொன்னது ஒருத்திக்கு ஒருவன், ரெண்டுமே ஒன்று தானே. இது கூடவா எனக்கு புரியாது? இல்லை 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 இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டேன். நான் ஜானகியோட பாட்டில் பேசுனதை நீங்கள் கிராஸ் டாக்கில் கேட்டுட்டு என்னென்னமோ புரிஞ்சுட்டேன். நான் தெளிவாக சொல்லிடுறேன், இது நடக்கவே நடக்காது. வாய்ப்பில்லை. என்ன சண்முகி? சாத்தியமில்லை, இது நடக்கவே நடக்காது. ஏன் சண்முகி டென்ஷன் ஆறு? இல்லை, இப்போ உங்களை ஒரு ஆம்பளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, அது சரியில்லை. நான் முதலியார்ட்ட என்ன சொன்னேனோ அதையே சொல்லிடுறேன். முதலியாரா? முதல்ல யார்கிட்ட என்ன சொன்னேனோ அதையே சொல்லிடுறேன். முதலையும் என்கிட்ட நிறைய பேர் இப்படிலாம் கேட்டால் அவள்கிட்டையும் இதே பதில் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? நான் என்ன கல்யாணம் எடுத்தேன். உங்களுக்கு ஒரு செல்லமா இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஒரு செல்லப்பா இருக்கார். எங்கே இருக்கார்? எங்கேயோ இருக்கார். காசி ராமேஸ்வரன் 10 வருஷமா ஆளையே காணல. அது ஏன் அப்பவே என்கிட்ட சொல்ல? அப்ப எனக்கு தோணல. எங்கே பேசப்பட்டாள், கையில ரோஜா பூ வச்சு அழுத்துட்டாள், எனக்கு ஒண்ணுமே தோணல. அது சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டு ஓடி போனவன் திரும்பி வருவாங்கிற வந்துட்டான்னா சண்முகி, அப்படியே வந்துட்டானா கூட உனக்கும் அவனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தா போறாதா? இந்த பிறகு கையில 5 விரல் இருக்கே, அஞ்சலியும் மோதிரம் போட்டுக்கலாம். ஆனா இது கழுத்து ஒண்ணுதான் இருக்கே, தாலி ஒண்ணுதான் போடலாம், இது கிடைக்காது. சண்முகி, நீ இப்ப ரொம்ப கோபமா இருக்க, இப்ப ஒன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நான் உன் பதிலுக்காக வெயிட் பண்றேன், ஒன்றும் அவசரம் இல்லை. ஐயோ, நீங்க பதிலுக்காக வெயிட் பண்ணுங்க, அவருக்காக வெயிட் பண்றேன். காதலிலே தோல்வியுற்றான் காழையுள்ளவன், கடந்த பின்னே அமைதி என்று கேள்வான். காலம் கடந்த பின்னே அமைதி. நீ யாரு என்னங்கிறத இன்னைக்கு ஆட்டோ ஃபாலோ பண்ணு வேகமா. நிறுத்தி நிறுத்தியா? ஆளை ஃபாலோ பண்ணு, ஆட்டோ ஃபாலோ பண்ணு. போயா பிரசவத்துக்கு இலவசங்களா? அது மாதிரி அவசரத்துக்கு இலவசமா இருக்கக்கூடாதா? இந்த ஏய் சில்ற, யோ சிமெண்ட் ஈரம் தொடாது. என்னப்பா துளுகானம், வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? சண்முகி,
என்ன நடந்து போறீங்க? கூட தானே போறீங்க. வாங்க சைக்கிள் ரிக்ஷால போவோம். உங்களுக்கு கூச்சமா இருந்தா நீங்க குந்திட்டு வாங்க, நான் கூடவே ஓடியாறேன். இல்ல வேண்டாம் முதலியார், நடந்து பேசினே போலாம். உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். பேசுக்கோ. நீ தொட்டோன்னு வீண சத்தமா கேக்குது. நானும் வீண சத்தம் கொடுக்கல, நீங்களே எனக்கு பூ கொடுக்க முடியாது. உன் புருஷன் யாரவன்? விஸ்வநாத ஐயர் பூட்டானா? நீ விண்டோ வாங்கினாலும் பரவாயில்ல, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். வீட்டுக்கு போங்க. ரோஜா பூ பெருசா, மல்லி பூ பெருசா, இன்னைக்கு நான் பூ இருக்கிற கதை கடிச்சு துப்பிடுறேன். ஒரே முடி இத விடவா, இதுல நான்டா பெருசு. நீ கவலையப்படாதீங்க, டெக்னிக்கா நான் துப்பிடுறேன். நீங்க போகோ. தேங்க்ஸ். பெரியவரே, இங்க ஒருத்தி போனால பாத்தீங்களா? ஒருத்தியா? ஆ, மாமி மாமி சண்முகி. ஆ சண்முகி, உங்களுக்கு தெரியுமா? கும்பிட போனது இவன் குறுக்க வந்த மாதிரி. குறுக்க வந்தவன் நீ, குடுக்க வந்தவன் நான். என்னடா கடிச்சு துப்பா விட மாட்டேன். நான் எங்க இருக்கேன்? ஸ்டடியா நில. என்ன விரல் கையன்னா சொன்ன? ஒன்னு, இது ரெண்டு, இது மூணு. ஐயோ, உங்க விரல் வீங்கி இருக்கேன். மடக்கி மடக்கி நான் தான் நடிச்சேன். தெளிவா இருக்கல? தெளிவா இருக்கேன். ஏய், தெளிவா இருக்கானா? மாட்டீங்கடா. பாண்டியா, நல்ல சமயத்துல வந்த பாண்டியாவா? தெரியுமா? தெரியுமே. நான் சொல்றேன், என்னை பத்தி கொஞ்சம் வசதியா சொல்லு. உதைக்கிறாங்க. அவர் வந்து சொல்ற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கப்பா. அவர் வந்து ஜூட் சொல்லுவாரு, அப்புறம் தான் அடிக்கணும். என்ன பேச்சுவார்த்தை நடக்கும்போது வன்மரம் கூடாது. பாண்டியா, யாரவன்? அவர் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீ சொல்லு, நான் நம்புறேன். சண்முகியோட புருஷன். நம்பவே முடியலையே. பாத்தீங்களா, நம்புறேன்ட்டு பேச்சு மாறுறீங்களா? இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது. கோவப்படாத, சொல்லு, நான் நம்புறேன். சண்முகியோட புருஷன் சேதுராமையர் திரும்பி வந்துட்டார். ஐயோ, அன்னைக்கு விஸ்வநாத ஐயர் சொன்னேன். அதையும் சொல்லிட்டேனா? ரெண்டு பேர். டூ புருஷனா? ரெண்டு பேர். சேதுராம விஸ்வநாதையர் நீளமா வச்சுட்டாங்க, அதை சுருக்கி சேது. நீங்க நம்பல பாருங்க. சேதுராமையர், விஸ்வநாதையர், சேதுராமையர், ரெண்டு பேரும் எனக்கு தெரியல. உனக்கு தெரியாதா பாண்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிச்சு வச்சு தப்பு தான், அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா போதும், போதும். கேள்வி கேட்டா மட்டும்தான் பதில் சொல்லணும். போதுமா முதலியா? விட்டுட்டு போன புருஷன் மனம் திருந்தி சண்முகியை தேடி திரும்பி வந்துட்டான். நீங்க சண்முக விஷயத்துல தலையிடுறது தப்பு. புருஷன் வந்துட்டான்னா இப்ப எல்லாம் ஃபெயிலியரா? ஆமா முதலியார், என்னதான் சொன்னாலும் சண்முகி மாட்டான் காதல இருக்கிற மல்லிகை மறந்துருங்க. எப்படி மறப்பேன்? சாகுற வரைக்கும் என்னால சண்முகி மறக்கவே முடியாது. பாட்டியா, கிருஷ்ணன் உங்களுக்கு வாடகை கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. ஏன் கேக்குறேன்? இப்பதான் அந்த பக்கமா போறேன். டேய் நில்டா, இந்த வர்றேன். கிருஷ்ணா, டேய் இங்கடா வாடகை. ஏன்டா சாவடிக்கிறீங்க? போ போ. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஹலோ, எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்றீங்க? இந்த ஆள போலீஸ்ல பிடிச்சு. ஐயா, அப்புறம் என்ன சண்முகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியும்? சண்முகி ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? இப்ப கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திக்கிட்டு போனாரு, அவருதான் சண்முகி புருஷன். இவரா செல்ல பையர் பாஸ் சொன்னாரு, இவர் எல்லாரும் முதலியாருங்கிறாங்க. இது எப்படி? அதேதான், செல்ல பையர் தான் மனம் உடஞ்சு போய் முதலியாரா கன்வெர்ட் ஆயிட்டாரு. இந்த சண்முகிக்கு எவ்வளவு ஆம்பளை வீக்னஸ் தெரியுமோ? இங்க முதலியார், அங்க உன் மாமனார். ஓ, மாமனாரும் குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. சாவி கொத்த மாமி கையில கொடுக்கற அளவுக்கு போயாச்சுன்னு பாரு. பாண்டியா, என்ன என் ஆளு? அந்த சமயக்காரி கௌசிய ஆத்த விட்டு அனுப்பிட்டான். அது தெரியுமே. எப்படி? இப்ப நீங்க சொன்னீங்களே. அதே மாதிரி சண்முக மாமி பேச்சை கேட்டு என்னை ஒரு நாளைக்கு ஆத்த விட்டு அனுப்ப போறாரு என் பாஸ். அதுக்குத்தான்
இந்த முதலியார் சண்முகியோட புருஷங்கிறத உங்க காதல போட்டு வச்சேன். அது கேட்டதுனால என்ன ஆகும்? நீங்க அதை ஐயர் காதல போடுங்க, சண்முகி கட்டு, உங்க ராஜ்யம் தான், கௌசிய திருப்பி கூட்டிக்கிட்டு குத்து விளக்கு தெரியலாம். குத்து விளக்கு மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? வீடியோல பார்த்தேன். ஐயோ, வீடியோ கடை வரைக்கும் வந்துருச்சா? போற போக்குல சேட்டலைட் டிவி, இந்த கேபிள் டிவி எல்லாத்துலயும். இங்க பேசிட்டு இருக்காதீங்க, ஐயர்கிட்ட போய் சொல்லுங்க.